இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம தேவி வந்து என்ன செய்ய முடியுமோ அதை வந்து பக்காவாக செஞ்சு கொடுத்துட்டாங்க. பார்த்திபன்கிட்ட வந்து என்னப்பா அவள் கன்சீவாக இருக்காலாமே, ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்த்திபன் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டுருக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும், இல்லை இல்லை எனக்கு டாக்டர் தெரியும், நான் அப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, அது என்னமோ தெரில, எல்லா பொண்ணுங்களும் வந்துட்டு அவங்க புருஷனுக்கு தான் வந்துட்டு முதல்ல சொல்லுவாங்க. ஆனால் காவியா வந்து ஜீவா கிட்ட சொல்லியிருக்கா எனக்கு இது சரியாக படலப்பா அப்படின்னு ஒரு பத்த வச்சுட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திபன் கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே டென்ஷனாக பிரியா மேலேருந்து கேட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே வந்துட்டு அப்போ ஜீவாக்கும் பிரியா காவியாக்கும் நடுவில் என்ன இருக்குது, அவங்களுக்குள்ள என்ன சீக்ரெட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மண்டையை போட்டு உடச்சிக்கிறாங்க. என்ன தான் பிரச்சனை, அப்போ என்னை வந்து ஏமாத்துறானா, இன்னும் அவன் வந்து மாறவே இல்லையா, மனசு மாறலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்திபன் டைரெக்டாக காவியாக்கிட்டே போய் கேட்குறாங்க. என்ன தான் உனக்கு பிரச்சனை, எனக்கு கன்சீவ் ஆனதை நீ சொல்லவே இல்லை, அதுவும் ட்வின்ஸு, ஏன் உயிரை நீ சுமந்துட்டுருக்குன்ற அந்த சந்தோஷத்தை கூட நீ எனக்கு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காவியா மேலே கோவப்படுறாங்க. ஆனால் காவியா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் பார்த்து, என்னை நீங்கள் முழுசாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து சொல்ல முடியும், இதை நான் வந்துட்டு வேறு எப்படி நான் சொல்ல முடியும், நீங்கள் வந்துட்டு என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க அப்படின்றப்போ இதை வந்து நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திபன் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் என்ன நினச்சிட்டாருன்னா, அப்போ நீ இந்த குழந்தைய கலைச்சிடணும்னு நினச்சிருக்க, அதனால தான் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லி வீண்பழி வேற காவியா மேலே போட்டாங்க. அதுக்குமே காவியா வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது. நீங்க இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி